அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருந்து பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் ப்ரொசீஜர், அனைத்து விவரங்களையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. நிரந்தரமான அரசு பணியிடம் தான். இந்த பதவிகளுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 மே 2021. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும், எதுவும் கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள 30 டிஸ்ட்ரிக்ட் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். எக்ஸாம் சென்டரை பற்றி நம்ம தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ வாங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 மே 2021. அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா எனிலிருந்து டவுன்லோட் செய்யலான்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது டென்டேட்டிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. 5 ஜூன் 2021. டேட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னைக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 20 ஜூன் 2021. ஸோ கொடுத்துருக்குற போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸ் தான். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்ஃபவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டைரக்டர், டோட்டல் வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக இதிலே பார்த்தீங்கன்னா அட்மின் அண்ட் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. சீனியர் மேனேஜர் ஜேர்னலிசம் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் ஆர் பப்ளிக் ரிலேஷன் 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. சீனியர் மேனேஜர் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டெபுட்டி டைரக்டர் இதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா 11 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அட்மின் அண்ட் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா 6 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஜேர்னலிசம் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் ஆர் பப்ளிக் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. சோஷியல் ஒர்க் ஆர் சைக்காலஜி ஆர் லேபர் அண்டு சோஷியல் வெல்ஃபேர் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு கேட்டகரி வயசாக பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க கேட்டகரி வயசாக பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஒரு சில போஸ்டிங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதமுள்ள போஸ்டிங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டைரக்டர் அட்மின் அண்ட் ஃபைனான்ஸ். ஸோ இதற்கான எஜுகேஷனல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 12 ஆண்டுகள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் ஆர் பப்ளிக் ரிலேஷன் வந்து முடிச்சிருக்கணும். 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிலவன் ஏரியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் ஐடி இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் ஆர் எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எனி அதர் ரிலவன் இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஆர் எம்சிஏ ஆர் பேச்சுலரிங் ரிலவன் ஃபீல்டு வந்து முடிச்சிருக்கணும். 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஸோ அதற்கான எஜுகேஷனல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் ஆர் பப்ளிக் ரிலேஷன் ஆர் எம்பிஏ வித் ஸ்பெஷலைசேஷன் மார்க்கெட்டிங் வந்து முடிச்சிருக்கணும்.
அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க் ஆர் சைக்காலஜி ஆர் லேபர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் வந்து முடிச்சிருக்கணும். 8 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ரிலவன்ட் இயரில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாக சம்பளம் பார்த்தீங்கன்னா பே லெவல் 12 பார்த்தீங்கன்னா 78,800 இருந்து 209,200 வந்து தராங்க. பே லெவல் 11 பார்த்தீங்கன்னா 67,700 இருந்து 208,700. பே லெவல் 10 பார்த்தீங்கன்னா 56,100 இருந்து 177,500 வரைக்கும் வந்து தராங்க. அதுக்கடுத்து நம்ம செலெக்ஷன் ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு ஆட்களை வந்து எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டைரக்டர் டெக்னிக்கல், ஜாயின்ட் டைரக்டர் அட்மின் அண்ட் ஃபைனான்ஸ், சீனியர் மேனேஜர், சீனியர் மேனேஜர் ஐடி. ஸோ இந்த பதவிகளுக்கு ஆட்களை வந்து எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 85% வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நேர்காணல் பார்த்தீங்கன்னா 15% வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக டெபுட்டி டைரக்டர் டெக்னிக்கல், டெபுட்டி டைரக்டர் அட்மின் அண்ட் ஃபைனான்ஸ் மேனேஜர் இந்த பதவிகளுக்கு ஆட்களை வந்து எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா 85% வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 15% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. இரண்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தாக்க ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டவுன்லோட் செய்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சென்னையில் வந்து தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் சென்டர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. லிஸ்ட் ஆஃப் டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் சென்டர். அதுக்கடுத்தாக அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்டு இன்டிமேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி விமன் கேண்டிடேட்ஸ் எக்ஸர்விஸ் மேன் பிடபிள்யூபிடி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1-2 முறை ரீட் பண்ணிட்டு அதன் பிறகு அப்ளை பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். மஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். நன்றி.